மச்சான், நான் இப்போ யாரை ஃபாலோ பண்ணட்டும், ரஞ்சிதாவையா இல்லை உன் ஒய்ஃபையா? ரஞ்சிதாவை ஃபாலோ பண்ணுறான். அவள் எதுக்காக இங்கே வந்திருக்கானு எனக்கு தெரியணும். ஆ சரி, ஓகே மச்சான். எனக்கு பயமா இருக்குங்க. நீ வேற எதுக்கு மேலும் பயமுறுத்திட்டு இருக்க? நீங்க நிர்மலா கிட்ட பேசிட்டீங்களா? பூவை மாத்தி வைக்கிறேன்னு அவங்க திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? இல்ல, அவ இன்னும் போன் எடுக்க மாட்டேங்கிறா. ஆனா கண்டிப்பா எப்படியாவது அதை பார்த்து நான் பேசிடுவேன். ப்ளீஸ் தைரியமா இரு ரஞ்சிதா. அருண், இங்க ஏன் வாழ்க்கையும் நான் காப்பாத்தி ஆகணும். எங்க தப்பா எதுவும் நடந்துட கூடாது. எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஐயோ, நான் தான் சொல்றேன்ல, நீ தைரியமா இரு. முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. பாத்தியா மச்சான், அருணும் இங்க கோயில தான்டா இருக்கான். டேய், ரஞ்சிதா கூட இருக்காம அவன் வேறங்கடா இருப்பான். மச்சான், எனக்கு இப்போ ஒரு விஷயம் புரியலடா. என்னடா? மூணு பேரும் ஏதோ பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. டென்ஷனாவே ஏதோ பேசிக்கிறாங்கடா. ஆனா என்ன விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. டேய், அதை தான்டா நம்ம கண்டுபிடிக்கணும். எதையும் மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் க்ளோஸா கவர் பண்ண. சரி மச்சான், இப்போ நான் யாரை ஃபாலோ பண்ணணும், ரஞ்சிதாவியா இல்ல அருணையா? அவனையே ஃபாலோ பண்றா. சரி ஓகே. ஹாய் அருண். எங்க நீங்க ஹாய் சொன்னா கேஷுவலா ஹாய் சொல்ற நிலைமையில நான் இல்லங்க. நீங்க சொன்ன மாதிரி சேவிங்களா இல்லையா? நான் என்ன சொன்னேன்? எங்க என்னங்க புதுசா கேக்குற மாதிரி கேக்குறீங்க? செவரளிப்பு வர வச்சு உத்தரவு கிடைக்காத மாதிரி செய்யறேன்னு சொன்னீங்களே. நான் ஏன் அப்படி செய்யணும்? டேய், யாரா அந்த பொண்ணு? தெரியல மச்சான். எங்க மல்லிகைப்பூ வந்துடுச்சுன்னா உத்தரவு கிடைச்சிடுங்க, நம்ம கல்யாண வேலையை ப்ரொசீட் பண்ணிடுவாங்க. ப்ரொசீட் பண்ணட்டும், அதுதான் நானும் எதிர்பார்க்கறேன். எங்க எனக்கு புரியலங்க, உங்க பிளான் தான் என்ன? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா உங்க கூட வாழ்றதா என்னோட பிளான். நிர்மலா, நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். நீங்க சும்மா விளையாடிட்டு இருக்காதீங்க. நான் சீரியஸா தாங்க பேசிட்டு இருக்கேன். உங்களை பார்த்த அன்னைக்கே எனக்கு பிடிச்சு போச்சு. உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் ஏன் நான் ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டேன்னு கேக்குறீங்களா? நான் முடியாதுன்னு சொல்லிட்டா நீங்க அப்படியே விட்டுற மாட்டீங்க. இதை தடுக்கிறதுக்கு வேற என்ன வழின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் 2 வருஷம் உங்களுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிருக்கலாம். ஆனா அவ்வளவு நாள் என் வீட்டுல வெயிட் பண்ண மாட்டாங்க. நீங்க 2 வருஷம் டைம் கேக்குறது எனக்கு உண்மையான ரீசனா தெரியல. அதனாலதான் உங்களுக்கு ஃபேவரா நடந்துக்கிற மாதிரி நடிச்சேன். சாரி நிர்மலா, இது பெரிய நம்பிக்கை துரோகம். என்னோட ஸ்மார்ட்னஸ்னு சொல்லலாம்ல. எனக்கு நீங்க வேணும்னு நினைச்சேன், அதுக்காக சின்னதா ஒரு பொய் சொன்னேன். என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் அப்படி செஞ்சது எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல. எங்க எனக்கு இந்த கல்யாணத்தை இஷ்டமே இல்லைங்க. என்ன கல்யாணம் பண்ணிட்டு நீங்க எப்படி சந்தோஷமா இருப்பீங்க? நான் சொன்ன லாஜிக்க எனக்கே திரும்ப சொல்றீங்களா? கல்யாணம் முடிஞ்சிட்டா போதுங்க, நான் உங்களை மாத்திடுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இல்லங்க, இது சரியா வராது. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. இத தடுக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது. சாரிங்க, என்னால உங்களை மிஸ் பண்ண முடியாது. அந்த அம்மனும் எனக்கு ஏத்த மாதிரி தான் உத்தரவு கொடுப்பா.
உங்க முடிவை மாத்திக்கிறத தவிர உங்களுக்கு வேற வழியே இல்ல. நான் வரேன். அக்காவும் மாமாவும் அங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க எப்படி இருப்பாங்க? என்னடா சொல்ற? ஆமாமா, அவங்க ஃபியூச்சர் லைஃப் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அம்மா, அண்ணன் ரொம்ப தேடிட்டாமா? பொண்ணு பார்க்கவே யோசிக்கிறவன் இப்போ தனியா பேசுற அளவுக்கு டெவலப் ஆயிட்டானா? பெரிய விஷயம்தான். இது வரைக்கும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகாம இருந்துச்சு, இப்பதான் எல்லாம் உறுதியாக போகுது இல்ல? மனசு விட்டு பேசிட்டு வரட்டும். என்னமா நிர்மலா, நீ மட்டும் வர, மாப்பிள்ள எங்க? அவரை தெரியலையப்பா. அண்ணி நடிக்காதீங்க, நீங்க அண்ணனோட பேசிட்டு இருந்தத உங்க தம்பி போட்டு கொடுத்துட்டாரு.